हाई फ्रेंड्स ना उंग तच्चू टेक्ल पेसरें इनकी नम्मे एन्ना रेसिपी पाक पोरोना सुरा पुट्टु इदु वंदु रुम्बा ईजियान मेथडले इनकी एप्डी सेय्यरदुन्ट्टु इनकी नम्मा पाक पोरों इदु सापरदनाल एन्ना पलन पातिंगना पुदुसा कुझंद पोरंदुरुक्कु अंद तायमारंगलुक्कु वंदु अवंगलुक्कु पाल सुरप्पु कम्मिया इरुक्कुना अवंग इंद सुरा पुट्ट साप्ट्टु वंदांगना अवंगलुक्कु अधिकरिक्कुम अदुवुम इल्लाम नींगा इंद मीन सुरा मीन वंदु पुट्टा सेंची कुछ सत्तान आगारमों इत कपी से पापवा फर्स्ट नम्बर वेग वो एप्ली वेग वे पाकल वांग इनकी मीन अर किलो सोरा मीन एड़े वाश् पड़ी एड़ वे 500 ग्राम वेग वे ना और अर टी स्पून मंजतूल उप और अर टी स्पून इतना मिक्स पड़ी किरी विटकल फर्स्ट ऐसे ना तर ना वि ना वाश् पड़ी एड़े वेग वे मंज तूल उप सेतरक फर्स्ट इत किरी वा इंज तूल उप ना मिक्स पड़ी तड़ मीन रेडिया इत वेग वेपी वेग वान पाकल इनकी ना इटली गुंडा इत मीन वेग वे அதுக்கு தண்ணி நான் எப்போ இட்லிக்கு வைக்கிற மாதிரி அளவுல வச்சிருக்கேன் இப்போ அடி தட்டு வச்சி இதுல நம்ம மீனை வந்து எல்லாம் இது மாதிரி வெச்சிருங்க ஃபுல்லா இந்த மாதிரி வெச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லா வெச்சிருங்க இப்போ மீனெல்லாம் அந்த தட்டல வெச்சாச்சு இப்போ இத மூடி வெச்சிரலாம் மூடி வெச்சிட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சி எடுக்கலாம் வாங்க இப்போ நம்ம இட்லி குண்டால வெச்ச மீன் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வெந்துருச்சு இத ஓபன் பண்ணி பாப்போம் இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ இத ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுறலாம் ஆற விட்ட பிறகு நம்ம இந்த மீனை முள்ளெல்லாம் எடுத்து பிரிச்சி நம்ம அந்த மீனை பிரிச்சி எடுக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இந்த மீனை இப்போ இந்த தோல் நீக்கி முள்ளும் நீக்கி நம்ம இந்த மீனை ஸ்மாஷ் பண்ணலாம் இந்த மீனை தோல் நீக்கும் போது பிசுபிசுன்னு ஒட்டும் அதுக்காக கொஞ்சமா இந்த மாதிரி பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி பக்கத்துல வெச்சுக்கோங்க நீங்க அதை ஒட்டும் போது அந்த தண்ணி கையில கொஞ்சம் தடவிட்டு அதுக்கு அப்புறம் அந்த தோல் எடுத்தீங்கனா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அந்த மீன் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் தோல் எல்லாம் எடுத்துடுங்க இப்போ தோல் எடுத்தாச்சு இந்த மீனை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மாஷ் பண்ணிடலாம் இதல முள்ள இல்லாததனால நான் அதை அப்படியே ஸ்மாஷ் பண்றேன் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இதே மாதிரி மத்த மீனியும் தோல் நீக்கி முள் நீக்கி நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கிறதுனால நான் முள் நீக்கி நீக்கிறேன் பெரியவங்களுக்குனா அப்படியே கூட போட்டு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கறதால முள்ள எடுத்துடுங்க மத்த மீனியும் இதே மாதிரி ஸ்மாஷ் பண்ணலாம் வாங்க இப்போ மீனை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ சுறா போட்டு செய்யிறதுக்கான பொருட்களை பாப்போம் ரெண்டு வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி ஒரு 2 டீஸ்பூன் போல பொடிசா கட் பண்ணிருக்கேன் பூண்டு ஒரு 30 பூண்டு போல கட் பண்ணி பொடிசா வச்சிருக்கேன் இந்த சுறாப்பட்டுக்கு நீங்க எவ்வளவு வேணா பூண்டு சேர்த்துக்கலாம் இது பால் சுறப்புக்கு நல்லதுன்றதனால பூண்டு எவ்வளவு சேக்கறீங்களோ அவ்வளவு சுறாப்பட்டும் டேஸ்டா இருக்கும் பாலும் சுரக்கும் அதுக்கு அப்புறம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு ஒரு கொத்து கருவேப்பிலை காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் நான் இன்னைக்கு வந்து 4 ல இருந்து 5 பச்ச மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கூடவே பெப்பர் தூள் டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க வாங்க இத எப்படி செய்யறதுன்னு பாப்போம் இப்போ ஸ்டவ்ல கடாய வெச்சாச்சு இதுல ஒரு 3 டீஸ்பூன் போல எண்ணெய் விட்டுக்கலாம் இது எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இதல கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ இதல வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை சேர்த்தாச்சு இத நல்லா வதக்கலாம் பொன்னிறமா நல்லா வதக்கி எடுக்கலாம் வாங்க இதிலே கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க கம்மியா சேர்த்துக்கோங்க ஏற்கனவே மீன்லயே உப்பு சேர்த்து தான் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறதுனால கம்மியாவே சேர்த்துக்கோங்க இது நல்லா
வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இதுலயே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கக்கூடிய பூண்டை சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கி எடுக்கலாம். வாங்க, பூண்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதுலயே நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய 1/2 டீஸ்பூன் இஞ்சி, இதையும் நல்லா வதக்கி எடுக்கலாம். இப்போ இதுலயே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கக்கூடிய பச்சை மிளகாய், இதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுக்கலாம். வாங்க, இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு சிட்டிகை போல் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கக்கூடிய மீனை இதில் சேர்த்துடலாம். மீனை சேர்த்தாச்சு. இப்போது மீனில் ஏற்கனவே தண்ணி சத்து இருக்கும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம இந்த மீனை நல்லா வதக்கி எடுக்கணும். வாங்க, வதங்கின பிறகு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இதை நல்லா வதக்கிட்டு நல்லா கலந்துட்டு இதை மூடி போட்டு ஒரு தண்ணி போகிற அளவுக்கு மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போது மூடியே எடுத்தாச்சு. இப்போது மீனில் இருக்க தண்ணி இன்னும் கொஞ்சம் எதனா இருந்துச்சுன்னா நல்லா அதை வதக்கி எடுங்க. நல்லா அந்த தண்ணி போனால் தான் உங்களுக்கு அந்த கிறிஸ்பியாக இருக்கும். அதை நல்லா வதக்கி எடுக்கலாம். இப்போது நம்மளோட மீன் நல்லா புட்டு மாதிரி நல்லா வதக்கியாச்சு தண்ணி போக. இப்போ இதுலேயே நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல், உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பெப்பர் வந்து 1 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது பெப்பரை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுலேயே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட டேஸ்டான சுவையான சுறா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கண்டிப்பாக பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு பால் சுரப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா, இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பால் சுரப்பு அதிகமாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இதை கொடுத்துட்டு வாங்க. ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்தா மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்டான சுவையான சுறா புட்டு இன்றைக்கி எப்படி செய்யறதுன்ட்டு பார்த்தோம். இதை ஈஸியான மெத்தடில் எப்படி செஞ்சோன்னு பார்த்தோம். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தச்சுடேக். தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த சுறா புட்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.